வணக்கம், என் பேர் அப்துல் லத்தீஃப். நான் தேனி கமார்சங்கம் பாலிடெக்னிக் காலேஜில் சீனியர் லெக்சராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பாலிடெக்னிக்கோட ஒரு பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். பாலிடெக்னிக் படிக்கிறதோட ஃபஸ்ட்டு நன்மைகள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு தொழிற்கல்வியை வந்து உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் படிக்கிறதுக்கு இந்த பாலிடெக்னிக் நமக்கு உதவிகரமாக இருக்குது. நிறையா பசங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் போய் சேர்ந்துட்டு அந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் இங்கிலீஷ் மீடியமில் படித்து அது மூலயமா அரியர் வைக்கிறத காட்டிலும் இங்கே நம்ம நேட்டிவ் லாங்குவேஜஸில் போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜஸ்லையுமே நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி படிக்கும் போது உங்களுக்கு அரியர் இல்லாமல் நீங்கள் பாலிடெக்னிக் முடிக்கலாம். ஸோ பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அடுத்து லேட்டரல் என்ட்ரியாக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு அங்கே இன்ஜினியரிங்கில் ஹெல்ப் பண்ணும். இது மூலயமாவே நீங்கள் உங்களுடைய இன்ஜினியரிங் கனவை நிறைவேற்றிக்கலாம். இல்லை சார், நான் வேலைக்கு போகணும், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பசங்களுக்கு நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். டென்த்து முடித்து நீங்கள் பாலிடெக்னிக் 3 வருஷம் படித்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், நீம் ஸ்கீம் மூலயமாவோ இல்லைனா இதர குவாலிஃபிகேஷன்ஸ் மூலயமாக உங்களுக்கு மினிமம் சேலரி 12,500 முடிக்க உங்களுக்கு ஈஸியாக வேலைவாய்ப்பு கிடைக்குது. அது மூலயமா போயிட்டு அதிலேருந்து பார்ட் டைமாக நீங்கள் இன்ஜினியரிங் படித்து உங்களுடைய பொசிஷனை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். படிக்கும் போது உங்களுக்கு உதவித்தொகை வந்து அதிகமாக கிடைக்குது. உதவித்தொகைங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய என்எஸ்பி போர்ட்டல் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 10,000 மேக்ஸிமம் 50,000 50,000 முடிக்க வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது டென்த்து முடித்து நீங்கள் டிப்ளமா முடிக்கும் போது 13 வருஷத்தில் வந்து 14வது வருஷத்துலேருந்து நீங்கள் வேலைக்கு போயிடலாம். இதுவே நீங்கள் இன்ஜினியரிங் போனால் +2, ஸோ அது ஒரு 12 வருஷம், அதுக்கடுத்து வந்து இன்ஜினியரிங் ஒரு 4 இயர்ஸ், மொத்தம் 16 வருஷம் கழித்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இது பண்ணி பார்க்கும்போது இன்ஜினியரிங்கோட பீஸ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாலிடெக்னிக்கில் அந்த லெவலுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம். இதை வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து ஒவ்வொரு டிப்ளமா கோர்சஸ் பார்க்கும்போது சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிளி, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இப்படின்னு சொல்லி ஒரு 5 விதமான கோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு கோர்சஸ் படித்தாலும் நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிங் போது PWD டிபார்ட்மெண்ட்ஸில் நமக்கு வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. டிராப்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட், டிராப்ஸ்மேன் சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் நமக்கு கொட்டி கிடக்குது. அண்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஓவராலாக ஆட்டோமொபைல் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் வந்து நமக்கு அதிக வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய வேலைவாய்ப்பு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போகும்போது நீங்கள் ஆட்டோமொபைல் கார் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு மெக்கானிக்கல் எலமெண்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கு உண்டான இதர இண்டஸ்ட்ரியல் இதில் ஃபுல்லாமே மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் அதிகமாக இருக்குது. அண்டு நம்மளுடைய ட்ரிபிளி அண்ட் இசி இதை படிக்கும் போது டெக்னாலஜி நமக்கு இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு இபி ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த இடத்துலையும் வந்து நமக்கு ஒரு இன்ஜினியராக, ஒரு பாலிடெக்னிக் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியராக நமக்கு தேவைப்படுவாங்க. அதே நேரத்தில் அங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் லெவலுக்கு போகும்போதும், நமக்கு ஒரு டெலிகம்யூனிகேஷன் லெவலுக்கு போகும்போது அந்த இடத்துல நமக்கு இசி இன்ஜினியர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் முக்கியமானது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. ஏன்னா எந்த இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல் கட்டமாக கட்டுமானங்கிறது தேவைப்படுது. அந்த கட்டுமானத்துக்கு நம்ம பொறியாளர்கள் அதிகப்படியாக தேவைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து முதல் படியாக டிப்ளமோவில் வந்து நம்ம கற்றுக்கிட்டு வெளியே வரனால மற்ற இன்ஜினியரிங்கை விட நமக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோக சமீபமாக தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பில் சிவில் இன்ஜினியரிங்க்கான வாய்ப்புகள் மிக அதிகப்படியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி Group 4 எக்ஸாமோட கம்பைன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்க எல்லா எக்ஸாமையும் இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட்டு சிவில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த தேர்வுகளை எழுத முடியும்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தவங்க எழுதிக்கிட்டு இருந்த தேர்வை இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பிரித்தனால நமக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்குது. ஆனால் எழுதுவர்களின் எண்ணிக்கை மிக கம்மியாக இருக்குது. இதனால் போட்டி ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு 500,000 பேர் ஒரு Group 4 எக்ஸாம் எழுதி 5,000 பேர் அதில் செலக்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு அதே 5,000 வேக்கண்ட்டுக்கு 100,000 பேர் கூட எழுதுறதுக்கு ஆள் இல்லை, அப்ளை பண்ணுறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து மாணவர்கள் கண்டிப்பான முறையில் அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க
சிவில் டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம். சிவில் டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து சர்வே எக்யூப்மெண்ட் வந்து டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அது எந்த அளவுக்கு டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்குது. இந்த முன்னேற்றத்துக்கு அடி பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டை நம்ம கற்றுக்கிட்டு வெளியே போகிறது மூலிமா நம்ம பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். மற்ற டிபார்ட்மெண்ட் படித்து நம்ம சுயல் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வெறுமனே அறிவு மட்டும்தான் இதில் மூலதனம். உங்களுக்கு வந்து நல்ல பேச்சு திறமையும் நல்ல தொழில் திறமையும் இருந்தால் போதும். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் சப்கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஆட்களை வச்சு நம்ம முழுமையாக தொழிலை ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையும் முடிச்சிட முடியும். மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்ட முடியும். மற்ற டிபார்ட்மெண்ட்டோட சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, சொந்த ஊரில் இருந்து தொழில் நடத்திக்கலாம். இதுபோக சிவில் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது கடல் மாதிரி, ஒரு சாதாரண கட்டுமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாக்கடை கட்டுறதுலேருந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டுற வரைக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட்டு தான். ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டுங்கிறது சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, ஏர்போர்ட் கட்டுறது, டேம் கட்டுறது, வீடு கட்டுறதுலேருந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுலேருந்து எல்லாமே சிவில் டிபார்ட்மெண்ட்டோட சார்ந்து தான் இருக்குது. இங்கே டிப்ளமோ மட்டும் முடித்தாலே போதும். அதிகபட்சமாக எம்இ படித்தவங்க பிஹெச்டி படித்தவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதேக்கான சேலரியை ஒரு டிப்ளமோ முடித்தவங்களையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தலைவராக இருக்கேன். என்னுடைய பேர் வந்து குமரன். நான் எம்இ முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு டிப்ளமோ ஏன் எடுக்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கல் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் மெக்கானிக்கல் துறை இல்லாமல் ஒரு வேலைவாய்ப்புகளே கிடையாது. ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் மெக்கானிக்கல் பசங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிப்ளமோங்கும்போது இங்கே வந்து ஒன்லி தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் நிறையா கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு சப்ஜெக்டே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் எங்களை அப்படித்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செமஸ்டருக்கு 7 சப்ஜெக்ட்னாங்க, அதில் ஒரு 3 தியரி, 4 லேப், 4 ப்ராக்டிக்கல் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல்ஸ் மூலமாக படிக்கும் பொழுதே வந்து பசங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தேவையான தொழில் கல்வியை கற்றுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெஷின் ஷாப் நம்மளுக்கு ஒரு லேப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மிஷின்ஸ், மில்லிங், ஷேப்பிங், பிளானிங், இப்படி எல்லா மிஷினும் இருக்கும். ஸோ அவங்க அந்த மிஷினை கற்றுக்கிறனால ஈஸியாக இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போய்க்கலாம், அந்த ஃபீல்டில் இருக்க இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போய்க்கலாம். அதே போல் வந்து தெர்மல் இன்ஜினியரிங் லேப் இருக்குது. தெர்மல் இன்ஜினியரிங் கற்றுக்கும்போது அவங்க ஈஸியாக வந்து தெர்மல் சம்மந்தமான அந்த கம்பெனி, அதாவது பாய்லர் பிளான்ட்டு, இந்த ஸ்டீம் என்ஜின் பிளான்ட், இந்த மாதிரி லேப்புங்களுக்கு ஈஸியாக வேலைக்கு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்என்டிசி லேப், அதாவது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் லேப் இருக்குது. ஸோ அந்த லேப்பில் அவன் கற்றுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து ஏசி மெக்கானிக் பற்றின ஒரு புரிதல் அவனுக்கு கிடச்சிரும். அந்த ஏசி மெக்கானிக் பற்றி அவன் படித்து முடிச்சு தனியாக, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வேலை போகணும் அவசியம் இல்லை, சொந்தமாக வந்து ஒரு ஏசி மெக்கானிக்காக வேலைக்கு போய் மாதம் 30,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி அது மாதிரி சிஎன்சி லேப் இருக்குது. ஸோ சிஎன்சி கற்றுக்கிட்டாங்கனாக்கா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பக்கம் போனால் எல்லாமே சிஎன்சி கம்பெனி தான். ஸோ சிஎன்சி போனால் மாதம் 15,000 சம்பளம் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் துபாயில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சிக்கு நல்ல வாண்டட் இருக்குது. ஸோ அதனால் மெக்கானிக்கல் டிப்ளமோ படிக்கிறதுனால எல்லா ஃபீல்டுக்குமே வேலைக்கு போகலாம். ஈவன் ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு போகலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போகலாம். அது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டாரில், இப்போ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் தான் நிறைய எடுக்கிறாங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல் தான். அதுபோல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செக்ஷன், இபி. 12th முடிச்சுட்டு பிஇ போகும்பொழுது அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிஇ படிக்கிறாங்க. ஏன்னா அந்த மேத்தமெட்டிக்கலாம் தெரியாமல், ரொம்ப ப்ராப்ளமெட்டிக்கலாம் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ டிப்ளமோ வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 வருஷம், அது முடிஞ்சவொன்னே டைரெக்டாக பிஇ 3 வருஷம் தான், டைரெக்ட் செகண்ட் இயர் போயிடலாம். அப்போ அப்படி பார்த்தாலும் 6 வருஷம் தான். பட் இப்படி போனீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக, நீங்கள் டிப்ளமோலே பாதி படிச்சிடுறீங்க, இன்ஜினியரிங் உடைய டெக்னிக்கல் வந்து பாதி நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சதுனால அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் போகிறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் போன மாதிரி இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சியை, தொழில்நுட்பத்தை நீங்கள் இன்னும் மேம்படுத்தி, நீங்கள் இன்னும் படித்து நிறைய கம்ப்யூட்டர் ஓரியன்ட் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேடிஆ, மினி கிராஃபிக்ஸு, இந்த மாதிரி நிறையா சாலிட் ஒர்க்ஸு, இப்படி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இது படிச்சிட்டாங்கனாக்கா, டிப்ளமோ முடிச்சுட்டு ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் கோர்சஸ் படிச்சுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகாமல் நீங்கள் டிசைன் இன்ஜினியராக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் இன்ஜினியர் ஒரு பொருளை எப்படி உருவாக்குறன்ற டிசைன், அந்த மாதிரி டிராயிங்ஸ் போட்டு டிசைன் பண்ணுற இன்ஜினியராக இங்கே மாறிடலாம். அப்படி நான் வந்து சதீஷ்,
ஹெச்ஓடி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் இப்போ ஈசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து வேர்ல்டு வைடாக பார்த்துக்கிட்டோம்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பார்ட் தான் எல்லா இடத்துலையுமே போய்கிட்ருக்கு. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறதே கம்யூனிகேஷன்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட் செக்டாரில் பார்த்துக்கிட்டோன்னா பிஎஸ்என்எல் இபிலேயே நம்ம ஃபீல்டிலேருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இபிலேயுமே எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக இருக்கிற கம்பெனிஸ்லேயுமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக நம்ம பசங்க போகலாம். அப்போ ஆல் ஓவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இசிஏ எப்படி படிச்சிருந்தாங்கன்னா போத் ஐடி ஃபீல்டுக்கும் போகலாம், ஹார்ட்வேர் ஃபீல்டுக்கும் போகலாம், சாஃப்ட்வேர் ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டுலேயுமே நமக்கு செலக்ட் ஆகிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து மேஜராக கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத இப்போ நான் சொன்னேன். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்லேயும் என்னென்ன ஒர்க் இருக்கும், பிஎஸ்என்எல், அடுத்து வந்து நம்ம டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கிற இபி, எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக்ஸுக்குன்னு ஒரு பார்ட் வந்து ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் தம்பி வந்து மெக்கானிக்கல் தான் படிச்சிருக்கான், ஆனால் அவன் வந்து ஒர்க் பண்ணுறது இப்போ ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிறான், பியூராக சாஃப்ட்வேர் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படின்றப்ப இப்போ நமக்கு என்ன டெக்னாலஜியில் நம்ம இருக்கோமோ அது ஓரியன்டான விஷயங்களை அது ஓரியன்டான இடத்துக்கு நம்மளை அடாப்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் இசிஇ அப்படிங்கிறது ஓரளவு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒன்று. நம்ம டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் முதக்கொண்டு அதிலிருந்து தான் வரும். மொபைல் ஃபோனில் இருக்கிற சிப்பு வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் இருந்து உருவானது தான் உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே. ஸோ அப்படிங்கிறப்ப இசிஇ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு பார்ட்டாக வந்து நமக்கு உருவாகிக்கிட்டே வருது. இப்போது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். ஆக்சுவலாக பாலிடெக்னிக் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸு. ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாத்துக்குமே காமன், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே காமன் சப்ஜெக்ட் வந்து படிப்பாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் மட்டும்தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஜாவா, சி ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க நம்ம பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும். தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. ஓகேங்களா. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஏன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவே இப்போ பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே டவுன் ஆயிருந்துச்சு, எல்லாமே வீட்டில் முடங்கி கிடந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்களே, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஏர்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணால் எந்த சுச்சுவேஷனில் கூட நம்ம வீட்டிலருந்தே கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டும் சரி இப்போயும் சரி நல்லா தான் போயிட்டுருக்கு. நடுவில் டவுன் ஆகும், அப்புறம் மறுபடியும் அப் ஆகும், அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அப்படி தானே. வணக்கம், என்னோடய பேர் வந்து ஜே ராஜமாணிக்கம். நான் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஹெச்ஓடியாக வந்து 15 வருஷமாக இருக்கேன் நான். ஸோ இங்கே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறனால நிறைய பெனிஃபிட் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் படித்தாலுமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் எலக்ட்ரிக்கலில் என்ன பெனிஃபிட் நான் சொல்கிறேன், நம்ம காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேபு மிக தரமாக, மிக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக டிசி மிஷின்ஸும் ஏசி மிஷின்ஸும் சிறப்பாக இருக்குது. இன்னொன்று வைரிவின் லேப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் லேப் இருக்குது. இது பியிலையும் கிடையாது, எம்இலையும் கிடையாது. டிப்ளமோ படித்தா மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் லேப் வந்து நீங்கள் இருக்க முடியும். இதை தவிர்த்து பிஎல்சி படிக்கிறாங்க, கேட் படிக்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் உற்சாப் லேப் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் உற்சாப் லேப் கொண்டு வந்திருக்கனால என்ன பயன் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களும் வெளியே போய் தன்னாமே ஒரு சுய வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பிச்சுக்கலாம், எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் சென்டரில் ஆரம்பிச்சிக்கலாம், ஹோம் அப்ளைன்ஸ் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா பயன்களுக்காக எலக்ட்ரிக்கல் உற்சாப் லேப் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பயன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கற்றுக்கிறதுக்கு சிமுலேஷன் வெளியே போய் நீங்கள் கோர்ஸ் படிக்கணும் அவசியமே கிடையாது, இங்கேயே உங்களுக்கு சப்ஜெக்டில் சிமுலேஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சிமுலேஷன் நீங்கள் படிக்கிறதுனால வெளியே பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிலையும் போய் இதுக்குன்னு ஒரு 3 மாதம் நீங்கள் ட்ரைனிங் போகணும், அது இங்கே தேவையில்லை, நீங்கள் இங்கே படித்தாலே போகும். இது போக எல்லா பசங்களுக்கும் கேடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கேட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ட்ரைனிங் நீங்கள் போய் இதில் கற்றுக்கணும், அது உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு அந்தளவு அட்வான்ஸாக இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ட்ரிபிள் அப்படின்னு கேட்டால் வேலைக்கு போக நினைப்போம், அதுவே கிடையாது. எல்லா ஜாப்லேயுமே இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக சோலார் பிளஸ் இ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா
அதிகமாக பெருகிருச்சு. ஸோ இ வெஹிக்கிள் அதிகமாக பெருனால இனி வருங்காலத்தில் நீங்கள் பெட்ரோல் வச்சு எந்த ஒரு வெஹிக்கிளும் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம டிப்ளமோ வந்து ட்ரிபிள் நீங்கள் பண்ணிங்கன்னா இனி வருங்காலத்தில் ஃபுல்லாக இ வெஹிக்கிள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு எக்ஸ்பெண்டை வச்சுருக்கோம். ஸ்பெஷலாக நம்ம வந்து சோலாரை பற்றி நல்லா டெப்த்தாக நடத்துகிறோம். இன்றைக்கி மாடர்னான எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தனியாக நம்ம இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து நீங்கள் வெளியே போகிறனால எக்ஸ்ட்ரா போய் நீங்கள் 6 மாதம் கோர்ஸ் படிக்கவே தேவை கிடையாது. ப்ளஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் கிடைக்காதது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிப்ளமோ படிங்க, நல்லபடியாக வேலைக்கு போகலாம். கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு நிறையா கொட்டி கிடக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக டிப்ளமோ படிக்கல வந்து பார்த்தீங்கன்னா எந்த உங்களுக்கு வந்து பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பின்காலத்தில் வந்து சேரும். படிங்க, நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்க. தேங்க்யூ முகமது. நான் தேனி கம்மன் சங்கம் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். ட்ரிபிள் டிப்ளமோ ட்ரிபிள் ஏரியாவில் இல்லை, 11th என்ன படிக்கணும் ஐடியாவில் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி டிப்ளமோ போய் படி, உனக்கு அடுத்து பிஇ படிக்கவோ இல்லை உனக்கு பேசிக் நல்லா தெரியும், ட்ரிபிள் இ படிக்க பேசிக் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த சாய்ஸுக்கு விசாரித்து நானும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கம்மர் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். உண்மையிலே எனக்கு இங்கே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் டிபார்ட்மெண்ட்குள்ளே போனோன்னேவும் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குன்னா அந்த ப்ராக்டிக்கலில் வந்து எப்படி இது பண்ணணும், நான் என்னென்ன தப்பு செஞ்சாலும் என்னை டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணாலும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு தடையும் எனக்கு சொல்கிற மாதிரி சொல்லி தந்தாங்க, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஜாப்பே உங்களுக்கு டிப்ளமோ படித்தா ஜாப் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வெளியே இருந்து கம்பெனி, நாங்கள் டிப்ளமோ முடிச்சு இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன்னா எனக்கு வெளியேருந்து கம்பெனிலேருந்து இன்டர்வியூ எடுக்கலாம் வருவாங்க. இந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகி எங்களுக்கும் ஒர்க்கு இது இருக்குது, ஒர்க்கு வந்து எங்களுக்கும் நல்லா ஒர்க்கு நல்ல சம்பளம் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆனால் நம்ம யாருமே ட்ரை பண்ணுறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ டிப்ளமோ படித்தோன்னா நம்ம நீங்கள் வந்து போய் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக பிஇ எம்இஏ படிக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இது பண்ணுறது. இப்போ நான் இங்கே இருக்கேன்னா டிவிஎஸ் சென்னையில் படிக்கிறேன்னா அங்கே போய் வேலை பார்ப்பேன் கம்பெனியில். அப்படி வேலை பார்த்து ஏன் சொந்த முயற்சி அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து நான் பார்ட் டைமாக பிஇ படிக்கலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு போனவங்களுக்குலாம் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க டிப்ளமோ படிச்சுட்டு போயிட்டு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஆர்டிபிஎம்எஸ் சிபி அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. தியரியோட ப்ராக்டிக்கலாக தான் நிறையா சொல்லித்தருவாங்க. இங்கேயே நாங்கள் நிறையா இதை ப்ராக்டிக்கலாக பழகிட்டு இன்ஜினியரிங் வந்து நாங்கள் டைரெக்டாக போகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, இங்கேயே பேசிக் எல்லாமே கற்றுக்குறோம். ஜாவா பைத்தான் அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது, சிசி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போது எக்ஸலும் சொல்லி தந்துட்டுருக்காங்க, அதை வச்சு ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் வேறு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் எதுக்கு வேணால் அவங்க வேலைக்கு போய்க்கலாம்.